Assalamualaikum friends. இன்னைக்கு நாங்க ஒரு டேஸ்டான ஃபேஷன் ஃப்ரூட் மவுஸ் கேக் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். நான் முதல்ல இந்த அளவு சின்ன பிஸ்கட் பாக்கெட் 3 எடுத்துக்கொள்ளியே. அது துண்டு துண்டா உடைச்சி அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நாங்க இப்போ இப்போ 100 கிராம் பட்டர் அதை மெல்ட் பண்ணி பிஸ்கட்டில் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இந்த பிஸ்கட்டை பட்டர் பூசின தட்டியில் போட்டு தட்டிக்கொள்ளணும். நல்லா இதே மாதிரி உங்களுக்கு கோப்பையிலையும் போட்டுக்கொள்ளலாம். போட்டு இப்படி ஒரு கிளாஸ் சொன்னாலே இதை இப்படி நல்லா கொஞ்சம் தட்டிக்கொள்ளணும். இப்போ நான் க்ரீம் செய்யும் வரைக்கும் இதை ஃப்ரீசரில் செட்டாக வச்சோம். 6 இல்லாட்டி 5 காய் ஃபேஷன் ஃப்ரூட் அதை வெட்டி வலிச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதில் அரை கப் தண்ணி ஊற்றி இதை பிளெண்ட் பண்ணி வடித்து எடுத்துக்கொள்ளணும் ஜூஸாக. ரெண்டு கப் விப்பிங் கிரீம் அதை பீட் பண்ணிக்கொள்ளணும். ஒரு கப் சீனி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதோட ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸ் அதையும் ஊற்றிக்கொள்ளணும். ஊற்றி பீட் பண்ணிக்கொள்ளணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்த ஜெலட்டினை நாங்கள் அதில் ஊற்றி க்ரீமில் அதையும் பீட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் தட்டியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்ச பிஸ்கட்டில் இதை ஊற்றிக்கொள்ளணும். மேலால் மூணு காய் ஃபேஷன் ஃப்ரூட் வெட்டி எடுத்துக்கொள்ளணும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். 1/2 டீஸ்பூன் ஜெலட்டின் அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சுடு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்ப
வந்து ஜெலட்டினை இந்த ஃபேஷன் ப்ரோட்டில் ஊற்றிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இப்போ செட் ஆகிச்சு. இப்போ அதுக்கு மேலால் நாங்கள் இதை ஊற்றிக்கொள்ளணும். இப்போ இதை 1 ஹவர் இல்லாட்டி 1.5 ஹவர் ஃப்ரீசரில் வச்சு செட் ஆகினதுக்கு அப்புறம் எடுங்க. ஃபேஷன் ப்ரூட் மவுஸ் கேக் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே.